சோ அடுத்த கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 7.2 ஜெனரல் மேத்ஸ் பார்த்தோம். அதுல வந்து கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸசைஸ் 7.2 இது வந்து எல்எச்எஸ் டு பி ப்ரூவ்ட் அஸ் ஆர்எச்எஸ். இப்போ இதை வந்து அப்படியே எல்எச்எஸ் டைரக்டா எடுத்துக்கலாம். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஆர்எச்எஸ் வந்து அழிச்சிடலாம். 4a² b² c² அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே ஏ காமனாக இருக்கு, இதில் பி காமன், தென் இதில் சி காமன். ஸோ யூ கேன் டே ஏ கமா பி கமா சிஐ எடுக்க. எதுலேருந்து நம்ம எடுக்கணும்? C1, C2, C3லேருந்து எடுக்கணும். C1, தென் C2, C3ல இருந்து இது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இதுலேருந்து ஏ கமா பி கமா சிஐ பொதுவாக வெளியே எடுக்கிறேன். இப்போ இங்கே என்ன வரும்? ABC. அப்போ ஏ எடுத்துட்டோம். அப்போ இங்கே ஒரு ஏ இருக்கும், இதில் ஒரு ஏ ப்ளஸ் பி. ஏன்னா இந்த ஏ வந்து டேக்கன் அவுட் சைட். அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும்? பி. தென் பி எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ மிச்சம் சி, இதில் ஒரு பி, பி ஸ்கொயரில் ஒரு பி வெளியில் எடுத்துட்டோம். ஸோ மிச்சம் ஒரு பி இருக்குது. தென் பி ப்ளஸ் சி, தென் ஹியர் சி, இதில் சி எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ ஏ ப்ளஸ் சி, இந்த சி ஸ்கொயரில் ஒரு சி வெளியில் எடுத்துட்டோம். ஏசியில் சி வெளியில் எடுத்துட்டோம். ஸோ ஏ, சி ஸ்கொயரில் ஒரு சி வெளியில் எடுத்துட்டோம். ஸோ சி. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கலாம்? ஏபிசி. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏசி, இங்கேயும் ஏசி, ஏபி ஏபி, தென் பிசி பிசின்னு இருக்கு. ஸோ எல்லாம் அழுத்துக்குதுனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ R1 இதை தான் நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம். ஸோ C1 இம்ப்ளை C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. இதை எடுத்து இதோட ஆட் பண்ணுறோம், இதை எடுத்து இதோட ஆட் பண்ணுறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி பி, இது கூட நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இந்த சியும் இதையும் ஆட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் சி, C1 இம்ப்ளைஸ் C1 C2 C3 ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே எதை ஆட் பண்ணுறோம்? பி ப்ளஸ் ஏ, தென் பி ப்ளஸ் சி, தென் சி. இது வந்து ஆசிட்டிஸ் அப்படி எடுக்க, சி பி பி ப்ளஸ் சி, தென் ஏ ப்ளஸ் சி, ஏ சி. தட் யூ ரைட் ஆசிட்டிஸ். இப்போ இது எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கா? ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி. ஸோ ப்ளஸ் ஏபிசி, தென் 2 பிராக்கெட் ஏ ப்ளஸ் சி, தென் ஏ ப்ளஸ் பி, தென் பி ப்ளஸ் சி இல்லையா. மீன் என்ன இருக்கு? சி பி பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் சி, தென் ஏ சி. ஸோ இது சி கொண்டு ஏபிசி அண்ட் டேக் 2 காமன். ஸோ 2ab, இந்த 2 வந்து வெளியே எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்கு? ஏ ப்ளஸ் சி, தென் ஏ ப்ளஸ் பி, தென் பி ப்ளஸ் சி. நவ் இங்கே ஒரு ஏபிசி வந்துச்சு, இன்னொரு 2abc வந்துச்சுன்னா சம் ஓவர். 4a² b² c² இருக்கு. ஸோ 2abc என்ன பண்ணிக்கலாம்? இது ஏ ப்ளஸ் சி, யூ கீப் ஆசிட்டிஸ், இது அப்படியே எடுத்துட்டு, தென் பி ப்ளஸ் சி அப்படியே எடுத்துட்டு, இது இருக்கு இல்லையா, இது கூட இதை எடுத்து இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் சி, இந்த டேர்ம் எடுத்து இதில் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பி, இதை எடுத்து இங்கே மைனஸ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் ஏ மைனஸ் பி, தென் பி ப்ளஸ் சி, இது மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் பி மைனஸ் சி. இந்த ஸ்டெப்பை எடுத்துதான் எழுதணும்ல, டைரக்டாகவே அப்படியே ஆன்சர் எழுதலாம். அதே மாதிரி இதை எடுத்து இந்த இடத்துல மைனஸ் பண்ணு, தென் மைனஸ் ஏ மைனஸ் சி, இது இங்கே கொண்டு போ, தென் மைனஸ் ஏ மைனஸ் பி, அதே மாதிரி இங்கே கொண்டு போ, தென் மைனஸ் பி மைனஸ் சி. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம
C2 இருக்கு இல்லையா, C2 இருந்து எதை மைனஸ் பண்ண, C2 மைனஸ் C1 கொஞ்சம் சரியா தெரியல. அண்ட் C3 இதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணும், C3 மைனஸ் C1 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா, அடுத்து ஸோ நெக்ஸ்ட் 2ABC திஸ் யூ ரைட் ஏஸ் இட் இஸ், ஏ பிளஸ் பி தென் பி பிளஸ் ஏ தென் பி பிளஸ் சி, இதுல எது கேன்சல் ஆயிடும், சிசி கேன்சல் ஆயிட்டு மைனஸ் ஏ தென் மைனஸ் ஏ நெக்ஸ்ட் 0 தென் ஆஃப்டர் தட் சிசி கேன்சல் ஆயிடுச்சு, இது எல்லாமே கேன்சல் ஆயிடுது இல்லையா, ஸோ 0 தென் ஏஏ கேன்சல் தென் மைனஸ் பி தென் மைனஸ் பி, ஸோ 2ABC இதில் என்னமா இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணு, அதே மாதிரி இதை அப்படியே ஆட் பண்ணு, இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அதுக்கு ஸ்டெப் எழுதணும் இல்லையா, பிஃபோர் தட் யூ ஆர் ரைட்டிங், அதாவது C1 என்ன பண்ணுறோம், இதுதான் C1, இது கூட இந்த ரெண்டு ஆட் பண்ணுறோம், C1 பிளஸ் C2 பிளஸ் C3. ஸோ ஹியர் ரைட் இந்த இதுக்கான இப்படி பாக்ஸ் போட்டுருக்கோம் தெரியிருக்காது, தென் ஏ பிளஸ் சி இதை எடுத்து இதோட ஆட் பண்ணு, மைனஸ் ஏ 0 0 நோ நீட் டு ரைட் பட் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதிக்கலாம், தென் பி பிளஸ் சி மைனஸ் பி திஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ், மைனஸ் ஏ 0 0 மைனஸ் பி மைனஸ் பி, இது எதில் கேன்சல் ஆயிரும், இது இது கேன்சல் ஆயிரும், ஸோ தட் இந்த இடத்துல சி தென் பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், இது இது கேன்சல் ஆயிரும் 0 தென் மைனஸ் பி பிளஸ் சி கேன்சல் ஆகி சி, இங்கே மைனஸ் ஏ மைனஸ் ஏ 0 0 மைனஸ் பி மைனஸ் சி, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2ABஇதில் சியை காமன் எடுக்கலாம், தென் மைனஸ் ஏ காமன் எடுக்கலாம், தென் மைனஸ் பியை காமன் எடுத்தினா மீதி என்ன இருக்கும், 1 0 1 தென் 1 1 0 0 1 1 இந்த ஸ்டெப்பு வந்து இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து முடியுது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே இது இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், ஸோ 2A² B² C² இப்போ இதுக்கு இதுக்கு நேரம் விட்டு, அப்போ இங்கே என்ன வரும், 1 இதை மல்டிப்ளை பண்ணினா 1 தென் 0 தென் அடுத்தது நெக்ஸ்ட் இதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறப்போ ஒரு மைனஸ் வருமா, இது வந்து ப்ளஸ் இது மைனஸ், ஏ 1 இது ஏ 1 அப்போ மைனஸ் 1 இதுக்கு நேரம் இருக்கிறது விட்டு, இதுக்கு நேரம் இருக்கிறது விட்டோம்னா மீதி என்ன இருக்கும், இது 0 இந்த இடத்துல மைனஸ் 1 0 இன்ட்டு 1 0 இது இது மல்டிப்ளை பண்ணுறப்போ மேலே போகிறப்ப என்ன இருக்கும், மைனஸ் 1, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், 2A² B² C² இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஸோ 1 + 1 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4A² B² C² நினைக்கிறேன் இது வந்து நம்ம இங்கிலீஷ் என்னோட அடுத்த கொஸ்டின் அடுத்து விடுறது.